ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நான் உங்கள் இன்ஜினியர் சிஎம் விகாஷ் பாய் பேசுகிறேன், ரெப்ளிகா ஆர்கிடெக்ட் அண்ட் பில்டர்ஸ்லேருந்து. எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்க சொல்லிக்க விரும்புகிறேங்க. ப்ரீவியஸாக நம்ம பண்ண ரெண்டு வீடியோஸ் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் வந்து ஆத்துமொழி டைப் ப்ளஸ் ஸ்டீல் டோர், இது ரெண்டுமே வந்து நம்ம வீடியோ ப்ரெசென்ட் பண்ணது எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் காமிச்சிருந்தீங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணீங்க, நிறைய பேரோட டவுட்ஸ் வந்து கிளியராக இருந்தது. ஸ்கில்டாக இருக்கிற பீப்புளும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அன்ஸ்கில்டாக உள்ள பீப்புளும் வந்து இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பயோசெப்டிக் டேங்க், இல்லைனா பயோடைஜஸ்ட் டேங்க்னு இதை சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் செப்டிக் டேங்க்கும் பயோ செப்டிக் டேங்க்கும் என்ன வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் வந்து ஒரு செப்டிக் டேங்க் பிளஸ் சோர் பிட், இது ரெண்டுமே நம்ம பண்ணி வச்சிருக்கோம், கிரவுண்ட் ஃபுல்லர் வந்து நம்ம வந்து கட்டி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த செப்டிக் டேங்க்ல வந்து பிளாக் வாட்டரும் சோர் பிட் வந்து கிரே வாட்டரும் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளாக் வாட்டர் என்னங்கிறதுனா டாய்லெட்லேருந்து வர ஃபீக்கல் மேட்டர் பிளஸ் யூரின், இது எல்லாமே தான் பிளாக் வாட்டராக உங்களுக்கு வந்து செப்டிக் டேங்க்ல இருக்கு. இதே சோர் பிட் பார்த்தீங்கன்னா கிரே வாட்டர். இந்த கிரே வாட்டர்ங்கிறது கிச்சன் சிங்க் வாட்டர், வாஷ்பேசின், டிஷ் வாஷர், பாத் டப்ல இருக்க தண்ணி எல்லாமே உங்களுக்கு கிரே வாட்டராக வந்து உங்களுக்கு சோப் இட் போயிட்டு இருக்கு. ஸோ பேசிக்கலாவே பிளாக் வாட்டர்ல இருக்க கண்டாமினேஷன் வந்து ரொம்ப அதிகம் கிரே வாட்டர் கம்பேர் பண்ணிருக்கோம், அதனால தான் நம்ம பிரிச்சு நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த செப்டி டேங்கோட ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் எல்லாமே உள் வாங்கிக்கிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா உங்களுக்கு வந்து எத்குள்ள ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம், கண்டாமினேட்டட் வாட்டரா தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும், அது எந்த வித வேரியேஷனும் கிடையாது. வேற சோப்பிட்ட உள்ள தண்ணி எதுவுமே வந்து கண்டாமினேட்டட் வந்து கம்மியானதுதான், அது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தான் கீழே சென்ட் பண்ணிட்டு இருக்கு, அந்த கண்டாமினேஷன் வந்து நீங்க பிளாக் வாட்டரோட கம்பேர் பண்ணவே முடியாது. ஓகே, இது எப்படி பயோசெப்டிக் டேங்க் கம்பேர் பண்றப்போ என்னென்ன மாதிரிலாம் பர்பஸ் சால்வ் ஆகுது எங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், பயோசெப்டிக் டேங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு டேங்க்ஸ் வந்து இதுல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் டேங்க், நெக்ஸ்ட் வந்து எவாப்ரேஷன் டேங்க். இந்த கலெக்ஷன் டேங்கோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் வாட்டரை வந்து உள்வாங்கிக்கிறது. எவாப்ரேஷன் டேங்க் பாத்தீங்கன்னா அதுல இருந்து செட்டிலான தண்ணியை வந்து உங்களுக்கு உறிஞ்சி கீழே வந்து கிரவுண்ட் வாட்டர்ல தள்ளுறது. எப்படி இப்போ வந்து கலெக்ஷன் டேங்க் வந்து எவாப்ரேஷன் டேங்க்கு போகுது, அது ப்ராசஸ் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் டேங்க்ல நீங்க வந்து அனரோபிக் டைஜஷன் பாக்டீரியா வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு 50 grams ஒரு டேப்லெட் மாதிரி ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இது ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுதுன்னா பிளாக் வாட்டரா ரிலீஸ் ஆகுற இந்த ஃபீக்கல் மேட்டர் பிளஸ் யூரினை வந்து இது ஃபுட்டா எடுத்துக்கிட்டு தண்ணியை மட்டும் உங்களுக்கு எவாப்ரேஷன் டேங்க்கு சென்ட் பண்ணுது. இந்த எவாப்ரேஷன் டேங்க் உங்களுக்கு என்ன மாதிரி பர்பஸ், எந்த மாதிரி வேலையை செஞ்சு கொடுக்குதுன்னா வாட்டர் எல்லாத்தையுமே வந்து கீழே கிரவுண்டுக்கு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கும். கண்டாமினேஷனா கிடையாதுங்க, அன்கண்டாமினேட்டட் வாட்டரா நல்ல தண்ணியை தான் சென்ட் பண்ணிட்டு இருக்கும். இந்த தண்ணியை கிரவுண்ட் வாட்டருக்கும் நீங்க சென்ட் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாம நம்ம செடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு தான் அந்த தண்ணியை ட்ரீட் பண்ணி தான் கொடுக்குது. ஸோ இது வந்து பயோசெப்டிக் டேங்க்ல நடக்கிற வேலைகள். சோப்பிட்ல நம்ம சோப்பிட் தண்ணியை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காகன்னா செப்டிக் டேங்க்ல வந்து நிறைய தண்ணியை உள்ள கொண்டு வந்துடக்கூடாது, ஏன்னா சீக்கிரமா தண்ணி ஃபில் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால சோப்பிட்டும் தண்ணியை வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதே ப்ராசஸ் தான் நம்ம பயோசெப்டிக் டேங்க்லும் பண்ண போறோம். பயோசெப்டிக் டேங்க்ல வந்து நம்ம பிளாக் வாட்டர் மட்டும் கொண்டு வர போறோம், சோப் பிட்ல வந்து நம்ம கிரே வாட்டர் மட்டும் தனியாக கொண்டு வர போறோம். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ்ங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் நீங்க பாக்குறீங்க என்னென்ன மாதிரிலாம் இடத்துல வந்து பயோசெப்டிக் டேங்க் நம்ம யூஸ் பண்ணணும்னு பாக்குறீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், பிளஸ் ரெசிடென்ஷியல் வீடுகள் ஆகட்டும், தனித்தனி இண்டிவிஜுவல் வீடுகள் ஆகட்டும், இங்க எல்லாமே வந்து நம்ம பயோசெப்டிக் டேங்க தாராளமா யூஸ் பண்ணலாங்க. பேசிக்கலா இதுல என்னென்ன மாதிரி அட்வான்டேஜஸ் பாருங்க வச்சுக்கோங்களேன், எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த செப்டிக் டேங்க் நிரம்பாதுங்க, பயோசெப்டிக் டேங்க் வந்து ஃபில் ஆகாது. அதே மாதிரி இடம் வந்து வீணாகாது, வண்டியில எடுக்க தேவையில்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சமையலர தண்ணிய பாத்ரூம் தண்ணிய வெளியே வர விடாது. அதே மாதிரி பைப் லைன்ல எந்த அடைப்பும் வராம பாத்துக்கும். இன்னும் முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கொசு உற்பத்திங்கிறது இதுல வந்து அறவே கிடையாதுங்க. உங்களுக்கு நல்ல விதமா பயோசெப்டிக் டேங்க் வந்து ப்ராப்பரா உங்களுக்கு மேல ஃபுல்லாவே கவர் ஆகி தான் இருக்கும், உங்களுக்கு மஸ்கிட்டோஸ் பீட் ஆகுங்கிற டென்ஷனே இதுல இருக்காது. இதுதான் பயோசெப்டிக் டேங்கோட யூசர்ஸ்னு பாத்தீங்கன்னா. ஸோ ஓகே, இது செப்டிக் டேங்க் ஓகே பயோசெப்டிக் டேங்க் நீங்க சொல்லிட்டீங்க, காஸ்ட் வைஸ் என்ன சார் இது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா ஒரு 4 பேர் கொண்ட ஒரு நபர் ஒரு வீடு இருக்கு அப்படின்னா இதுல செப்டிக் டேங்க் வந்து நம்ம 3000 to 4000 liters நம்ம வந்து கட்டுறோம்னா 60 to 70 thousand வந்து நம்ம செப்டிக் டேங்க் நம்ம செலவு பண்றோம். இது ஒரு ஒரு ஆட்களும் ஒரு ஒரு ரேட்ல நம்ம கட்டிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பிரைஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா பேஸ் பிரைஸ் நம்ம இதை வச்சுக்கலாம் 60 to 70 thousand. வேற நம்ம பயோசெப்டிக் டேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா கலெக்ஷன் டேங்க் ஒரு ரேட், எவாப்ரேஷன் டேங்க் ஒரு ரேட். ஒரு எக்ஸாம்பிள், கலெக்ஷன் டேங்க் வந்து ஒரு சிங்கிள் டேங்கோட ரேட் பாத்தீங்கன்னா 15,000, ஒரு எவாப்ரேஷன் டேங்கோட ரேட் பாத்தீங்கன்னா 10,000. ஸோ ஒரு 4 பேர் கொண்ட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா மேர்லி 2 கலெக்ஷன் டேங்க் 2 எவாப்ரேஷன் டேங்க் போடணும். சிங்கிள் டேங்க் போட்டாவே போதுமானது தான், ஆனா நம்ம ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கன்சிடர் பண்ணி தான் 2 டேங்கா கொடுக்கறோம், 2 கலெக்ஷன் டேங்காகவும் 2 எவாப்ரேஷன் டேங்காகவும் நம்ம கொடுக்கறோம். ஸோ இது 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு போதும், 100% போதும். ஓகே விகாஷ், 4 பேர் உள்ள ஃபேமிலி நாளைக்கு இன்னொரு 2 ஃபேமிலி எக்ஸ்ட்ரா ஜாயின் ஆயிடாதா அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான், எவாப்ரேஷன் டேங்க் மட்டும் எக்ஸ்ட்ராவே நீங்க ஃபில் பண்ணிக்கணும். கலெக்ஷன் டேங்க் பேசிக்கா இது ஒரு 2 டேங்கே போதுமானது தான். ஸோ நெக்ஸ்ட் திங், இது எப்படி உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கோ எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா
நீங்க ஒரு 50 grams ஆஃப் பயோ டேப்லெட்டை வந்து நம்ம கலெக்ஷன் டேங்க்ல நம்ம போடணும். ஸோ போடுறப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரெசென்டாக இருக்கிற பிளாக் வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரீட் பண்ணி நல்ல தண்ணியாக உங்களுக்கு வந்து கலெக்ஷன் டேங்க் சென்ட் பண்ணி கொடுக்குது. இதில் ஒரு சின்ன ப்ரிகாஷனரி மெத்தட் மட்டும் நம்ம கையாளணும். என்ன அப்படின்னா, டாய்லெட்டில் ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஆசிடை யூஸ் பண்ணாமல் லெஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆசிடை யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் வந்து நமக்கு ஆல்ரெடி ப்ரெசென்டாக இருக்க கலெக்ஷன் டேங்க்ல உள்ள ஆனரோபிக் பாக்டீரியாவை அழிச்சிருது. ஸோ அதனால என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, திருப்பி நீங்க வந்து ஒரு 50 grams ஆஃப் பயோ டேப்லெட் போற மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் வச்சு நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 5 days நீங்க அந்த பயோசெப்டிக் டேங்க்ல ஒரு 50 grams ஆஃப் அந்த பயோ டேப்லெட் வந்து நீங்க ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 5 நாளைக்கு அப்புறம் தான் நீங்க அதை ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கவனிப்பான விஷயத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். பயோசெப்டிக் டேங்க் பிளஸ் செப்டிக் டேங்கோட டீடைல்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க. இதை பத்தின கூடுதல் தகவலுக்கு தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் பிளஸ் மெயில் ஐடி நான் இதோட அனெக்ஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ சோ மச்.